தில்லி வன்முறை சம்பவம் இரண்டு மலையாள செய்தி தொலைக்காட்சிகளுக்கு தடை விதித்தது தொடர்பான விவகாரங்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் ஏற்பட்ட அமளியை அடுத்து மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை அவை கூடியதும் இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் இதுகுறித்து குரல் எழுப்பினார்கள் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பிறகு மத்திய பிரதேச அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேச முயன்றனர் இந்நிலையில் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அவையில் நோட்டீஸ் அளித்திருப்பதாகவும் இதுகுறித்து நாளை அவையில் விவாதிக்கப்படும் என்றும் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார் இதனை ஏற்காத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினார்கள் இதைத் தொடர்ந்து கேரளாவில் ஏஷியா நெட் மீடியா ஒன் தொலைக்காட்சிகளுக்கு கடந்த வாரம் எட்டு மணி நேர ஒளிபரப்பு தடை விதிக்கப்பட்டது இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பினாய் விஸ்வாம் பிரச்சனை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார் இதையடுத்து அவை நடவடிக்கையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பதாக வெங்கையா நாயுடு அறிவித்தார்